காங்கோல இருந்து 1.5 கிலோ ஹெராயின் வந்திருக்குது, அதை நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் பிரிச்சு கொடுத்துரு. அந்த கத்தி எடு. ஒரு கோடி ரூபாய் இருக்கு, ஒருத்தன் தலையை வெட்டணும், முடியுமா? போட்டோ கொடுத்துட்டு போ, தலையை வெட்டி அனுப்பி வைக்கிறேன். இவனை தான் வெட்டணும், 50 லட்சம் ரூபா தரேன். அப்புறம் நீங்க இந்த மேட்டர் செய்யறது சோமனுக்கு தெரியக்கூடாது, பாத்துங்க. பாத்துக்கலாம் யார் வெட்டுறாங்கன்னு. ஆயிரம் ஐநூறுனா நாங்க, 100,000,000,000,000 இந்த ஏய் தேவையில்லாம பேசுறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அமைதியாது. என்ன தெரியாத? நீ கொடுத்த 10,000 ரூபாய் காலையில் கூட ஆட்டோவில் வச்சு ஒருத்தனை வெட்டினேன். ஏன் என் கத்தி வெட்டல? 1,000 ரூபா வெட்டோம், 1,000,000,000 வெட்டாதான். சோமன், கையில் கத்தி இருக்குன்னு எல்லாம் மறுத்து வெட்டிட முடியாது. நீ வெட்டுற தலைக்கு வித்தியாசம் இருக்கு, உன் தலைக்கும் அவர் தலைக்கும் வித்தியாசம் இருக்கு. தொழில நீ கொஞ்சம் வளரணும்டா தம்பி. என்ன வளரணும்? இதுக்கு மேலயுமா தாக்குறேன்? பெரிய எந்த புடுங்கியாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சா உன் தலையே வெட்டுவேன். வளர்ந்துட்ட, சந்தோஷம். சரி, என்ன செய்யலாம் நீயே சொல்லு. கண்ணடுறா, இப்போ என்ன? நான் என் வீட்டை காட்டணும், அவ்வளோதானே? சரி,
இவர் ஆள் அனுப்ப சொல்லுங்க, நான் ஏன் ஆள் அனுப்புகிறேன், சண்டை போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறோமோ அவங்க இந்த வேலையை செய்யலாம், வர சொல்லுங்க. ஆம்பல தைரியம் இருந்தால் சொல்லி அனுப்புங்க. உன்னை விட பலசாலி முன்ன நீ நிற்கும்போது உன் மொத்த பலமும் மூளைகிட்ட இருக்கணும். முதல்ல கழுத்து நரம்பு, தாடு எலும்பு, மூக்கு, வயிறு, மண்டை. இங்கே நீ அடிக்கிற அடி உன் எதிரில் நிற்கிற யானையாக இருந்தாலும் சரி அது கீழே சாஞ்சிடும். நைஸ் பஞ்சியா. எங்கிட்ட இருக்கிறதுலே சின்ன பையன் வந்தான்.